हेलमेट வாங்கியாச்சு போலாமா ஜப்பர் போலாம் போலாம் Hey guys, எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் ரோமன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரோமன் வ்ளாக் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா வந்து ஹெல்மெட் அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம் ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து பார்ட் 2 வீடியோ பார்ட் 1 வீடியோ நீங்கள் யாரும் பார்க்கலாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் ஸோ வந்து பார்ட் 1 வீடியோ போய் பாருங்கள் ஸோ வந்து பார்ட் 2 வீடியோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஹெல்மெட் தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம் ஸோ ஆல்ரெடி நீங்கள் தமிழில் எல்லாமே பார்த்துருப்பீங்க ஸோ வந்து என்ன ஹெல்மெட்டாக அது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்லாம் வந்திருக்கும் ஸோ வந்து என்ன ஹெல்மெட்டு அதோட ப்ரைஸ் எல்லாமே வந்து நான் அப்படியே காட்டுறேன் சொல்கிறேன் அப்படியே உங்களுக்கு என்ன ப்ரைஸ் ஆச்சு அப்படின்றது வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அந்த வந்து ஒரே ஒரு ரிக்வஸ்ட் ஒன்று சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்னா வந்து நிறைய பேர் வந்து நம்ம சேனலில் பார்க்குறீங்க ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க அது ஏன்னே தெரில ஸோ வந்து கொஞ்சம் அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் அழுத்தி விட்டிங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் ஸோ வந்து அதையும் கொஞ்சம் பண்ணி விட்ருங்க அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா என்னடா அது எந்த இடத்துல வந்து உட்காந்துருக்க அப்படின்ற மாதிரி வந்து உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா வந்து ஒன்றும் இல்லை ப்ரீவியஸ் வந்து பசங்களாம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க சும்மா வந்து கேமரா பிடிக்கிட்டு லைட்டாக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவானுங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து பசங்க எல்லாமே பிஸியாக இருக்கானுங்க என்ன பண்ண முடியும் போயிட்டு சனிக்கிழமை ஸோ வந்து எல்லாமே பிஸியாக இருக்கானுங்க நான் போயிட்டு எதுவுமே கேட்கல ஸோ வந்து தன் கைக்கு தனக்கு உதவின்ற மாதிரி கேமரா வச்சு நானே உட்காந்துட்டேன் சரி என்ன பண்ணுறது அப்படியே போகலாம் வாங்க ஸோ வந்து நான் இன்னைக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க பார்க்கலாம் நம்மளோட ஹெல்மெட்டு எம்டி ஹம்மரு வந்து சைடில் பால் சைடில் பார்த்திங்கன்னா வந்து அவங்களோட வெப்சைட் கொடுத்துருக்காங்க www.mthelmets.com கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லோ ஸ்லோகன் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் டிசைன் டு தி ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கேயும் வந்து அவங்களோட வெப்சைட் கொடுத்துருக்காங்க இந்த சைடில் பார்த்திங்கன்னா வந்து அவங்க டெலிவரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ எங்கே மேனுஃபேக்சர் பண்ணது ஸோ வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சர் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஸ்பெயினில் பண்ணியிருக்காங்க மேனுஃபேக்சர் இம்போர்ட்டட் பை ஸோ இங்கே தமிழ்நாட்டை வந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து அவங்களோட கஸ்டமர் கேர் டீட்டெயில்ஸு அப்புறம் வந்து ஐட்டம் கோடு அப்புறம் எம்ஆர்பி ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க 5215 கொடுத்துருக்காங்க எம்ஆர்பி ப்ரைஸு ஆனால் நம்ம எவ்வளோக்கு வாங்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து 4750 வாங்கியிருக்கோம் ஸோ அந்த அது எப்படி நம்மளுக்கு வந்து அவ்வளோ கம்மியான ப்ரைஸில் வாங்கணும் எதுக்காக நம்மளுக்கு அவ்வளோ கம்மியாக கொடுத்தாங்க அப்படின்ற விஷயம் வந்து நான் உங்களுக்கு அப்படியே போக போக சொல்கிறேன் இங்கே பார்த்திங்கன்னா வந்து சைஸ் எம் கொடுத்துருக்காங்க சைஸ் வந்து எல் பாக்ஸ் வந்து மாற்றி இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியோட ஷாப்போட டீட்டெயில்ஸ் ஷாப்போட எம்ஆர்பி ப்ரைஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இங்கே மேனுஃபேக்சர் பை மேட் இன் சைனா ஓகே பாக்ஸ் அவ்வளோதான் பாக்ஸில் வேறு எதுவும் இல்லை அப்புறம் உள்ளே ஓப்பன் பண்ணி பார்ப்போங்க உள்ளே பார்த்திங்கன்னா வந்து பாக்ஸ் அப்படி வச்சு உள்ளே பார்த்திங்கன்னா வந்து ஹெல்மெட் கொடுத்துருக்காங்க ஹெல்மெட் வந்து சீரியஸாக வேறு லெவலில் இருக்குது இங்கே உங்களோட இது இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் இது லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் தான் ஸோ டிரான்ஸ்பரண்ட்டில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பேக் வந்து பார்த்திங்கன்னா வந்து அல்டிமேட்டாக இருக்குது இந்த பேக் ஏன் வந்து இப்போ நம்ம வந்து இது லைட்டாக அழுக்காயிடுச்சு நான் அடுத்த வரும்போது லைட்டாக அழுக்காயிடுச்சு நான் வந்து பேக் பார்த்திங்கன்னா வந்து இதுக்காக இந்த பேக் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறேன்னா வந்து நம்மளுக்கு கொஞ்சம் லைட்டாக காரி ஆகிற விஷயம் இருக்குது ஏன்னா வந்து நம்ம ஆக்ஷன் கேமரா எல்லாம் எடுத்து போட்டு போகிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மகிட்ட எடுத்துகிட்டு போகுது கையில் தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் இப்போ வரைக்கும் ஆக்ஷன் கேமரா எல்லாமே வந்து கொஞ்சம் இந்தமாதிரி பேக் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்குமே அப்படின்னு வச்சுருந்தேன் ஸோ வந்து நான் பேக் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு நீங்கள் ஒரு ஹெல்மெட் வாங்குறீங்கன்னா வந்து ஒரு மூணு விஷயம் நீங்கள் வந்து ஹெல்மெட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் என்னென்னா வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஹெல்மெட்டோட ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா வந்து ஹெல்மெட்டோட வந்து ஷீல்டு அவுட்ரு ஷீல்டு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணணும் இது பார்த்திங்கன்னா வந்து எம்டி ஹெல்மெட்னால வந்து இங்கே பார்த்திங்கன்னா இசிஓஏ சர்டிஃபிகேட் இருக்குது உங்கள்கிட்ட ஸோ வந்து இசிஓஏ சர்டிஃபிகேட் இருக்குது ஹெல்மெட்டோட ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வேறு லெவல் இருக்கும் ஏன்னா எம்டினாலே வந்து ஒரு ஹை குவாலிட்டி ஃபீச்சர்ஸ்னால வந்து எல்லாமே வந்து அல்டிமேட்டாக தான் கொடுத்துருப்பாங்க அதுவும் ஷீல்டு பார்த்திங்கன்னா வந்து பக்காவாக இருக்கு நான் அங்கேயே டெஸ்ட் பண்ணி தான் லைட்டாக பார்த்தேன் ஸோ அல்டிமேட்டாக இருக்குது ஷீல்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம் என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா வந்து இபிஎஸ் இபிஎஸ்னால் வந்து உள்ளே இருக்கும் உள்ளே இருக்க தர்மாக்கோல் தான் வந்து இபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க உள்ளே இருக்க தர்மாக்கோல் ஸோ வந்து நீங்கள் நார்மலான ஹெல்மெட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட் கலரில் இருக்கும் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் கலரில் இருக்குது வந்து எம்டி ஏதோ பண்ணியிருக்காங்களான்னு தெரில இதுதான் இபிஎஸ் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து குஷன் மூணாவது விஷயம் வந்து குஷன் வந்து எப்படி நம்ம தலையில் ஃபிக்ஸிங் ஆகுது அப்படின்றத பார்க்கணும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட சின்ன ஸோ நீங்கள் வந்து ஹெல்மெட்டை வந்து நீங்கள் வேர் பண்ணிவிட்டு நீங்கள் வண்டி ஓட்டிட்டு போகிறீங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறீங்க அப்படின்னும் போது வந்து இந்த சின்ன வந்து உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகும் எப்படின்னா வந்து உங்களோட ஹெல்மெட் வந்து உங்கள் தலையிலேருந்து ரிமூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் வந்து இந்த சின்ன கிட்ட கார்டு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் குஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேடிங் பார்த்திங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பட்டன் கொடுத்துருப்பாங்க க்ளோஸ் எடுத்துடா ஸோ இந்த பட்டன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸபிள் தான் உங்களுக்கு வேணுன்னா வேணால் ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த சைட்லேயும் அதேமாதிரி தான் இருக்குது ஸோ வந்து உங்களுக்கு பேடிங் வந்து கொஞ்ச நாளில் வந்து
ஒரு மாதிரி ஆகிடுச்சு நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சுன்னா வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிட்டு மாட்டிக்கலாம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 5960 இதுதான் நம்மளோட ஹெட் சைஸு. சைஸுக்கு ஏற்ற மாதிரி அங்கேயும் பார்த்து இது பண்ண, நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஹெட் சைஸ்லாம் எப்படி பார்க்குறது அப்படின்ற அவர் சொல்லியிருப்பார். ஷாப்பில் இருந்தவர் பாக்ஸோட பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு விஷயம் கொடுத்துருக்காங்க. என்னென்னா வந்து ஹெல்மெட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இசிஓ ஷர்ட் கொடுத்துருக்காங்க. வந்து நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஐ பர்லாம் வந்து, அதேமாதிரி வந்து யூரோப்பில் பார்த்தீங்கன்னா இசிஐ டிஓடி சர்டிஃபிகேட் வேணும். ஸோ அதுதான் அந்த இசிஓ டிஓடி சர்டிஃபிகேட்டு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து இதோட ஃபினிஷ் அவுட்டர் ஃபினிஷ் வந்து சீரியஸாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்கேயுமே வந்து ஒரு அப் டவுன் எதுவுமே இல்லாமல் வந்து கரெக்டான ஃபினிஷிங்கில் இருக்குது. நீங்கள் போடும்போது வந்து உங்களுக்கு கரெக்டாக ஃபிக்ஸபிளாக தான் இருக்குது. அப்புறம் எனக்கு பிடிச்ச இந்த கிராஃபிக் டிசைன் எனக்கு சீரியஸாக எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதேமாரி நான் டிசைன் வந்து எஸ்எம்கேயில் பார்த்தேன், பட் வந்து எனக்கு அதோட ஃபினிஷ் லைட்டாக பிடிக்காதனால வந்து நான் எம்டியை கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்மளோட ஸ்பாய்லர், இது வந்து அட்டாச் ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து டிட்டாச்சாக இருந்தால் நம்மளுக்கு தேவைன்னா கழட்டிக்கலாம். எனக்கு அட்டாச்சே இதுவே நல்லா இருக்குன்றதுனால வந்து நான் அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து ரெண்டு விஷயம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா விண்ட்டு கொடுத்துருக்காங்க, ஹேர் விண்ட்டு. இங்கே ஒரு ஹேர் விண்ட் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு ஹேர் விண்ட் கொடுத்துருக்காங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த சிம்பிளுக்காக தான் வந்து மெயினாக வாங்கினேன் சொல்லலாம். இந்த சிம்பிள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். வந்து நிறைய வந்து அட்வென்ச்சர் பைக்கில் நிறைய பேர் வந்து லாங் ரைட் போகிறவங்க வந்து மோஸ்ட்டாக வந்து இந்த சிம்பிள் வந்து அவங்க பைக்கில் பிரிண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. எம்டி சிம்பிள் வந்து இது ரொம்ப பிடிக்கும். இவ்வளோ தான் நம்ம இந்த விஷயம் வந்து சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். நம்மளோட ஹெல்மெட்டில் சீரியஸாக வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு ஹெல்மெட்டு. ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் வந்து 4750 ஏன் கொடுத்தாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு மைன்யூட்டாக வந்து ஒரு டிஃபெக்ட் ஒன்று இருக்கும், ஒரு சின்னதாக ஒரு அடிப்பட்ட மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ரேட்டு கம்மி பண்ணியிருக்காங்க. தெரியா, இதுதான் அந்த டிஃபெக்ட். இதுக்காக வந்து நம்மளுக்கு ஒரு 500 கிட்ட வந்து லெஸ் பண்ணாங்க, 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. ஸோ வந்து இது ஒரு நல்ல விஷயம் தான். இது வந்து நானே உங்களுக்கு வந்து ரொம்ப ஜூம் பண்ணி காட்டுறதுனால தான் உங்களுக்கே தெரியும். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இது தெரியாது, அதனால் வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நான் வாங்கிட்டேன். ஸோ அவ்வளோதான் இந்த விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். இதுதான் நம்மளோட ஹெல்மெட்டு. இது போக போகிற வ்ளாக்ஸு, அப்டேட் ப்ளாக்ஸு, அதுக்கப்புறம் ஃப்யூச்சர் ப்ளாக்ஸு எல்லாத்துலேயும் வந்து நம்ம இந்த ஹெல்மெட்டை போட்டு ஒரு கலக்குவோம். இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இதோ நம்ம வந்து இந்த ப்ளாகை முடிச்சிருவோம்.